பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் இயல் ஒன்றில் உள்ள இலக்கண பகுதியில் எழுத்து இலக்கணத்தை நம்ம முழுமையாக முடிச்சிட்டோம் இப்போ சொல் இலக்கணம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சொல் இலக்கணம் வந்து நிறைய பகுதிகள் இருப்பதனால நான் உங்களுக்கு வந்து பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று அப்படின்னு இந்த காணொலியை வந்து பிரித்து போட்டுடுறேன் இப்ப பகுதி ஒன்றுல கொடுக்கப்பட்டுள்ள இலக்கணத்தை தெரிஞ்சுக்குங்க இப்ப சொல் அப்படின்னா என்ன அப்படின்ற பாக்கலாம் ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்றோம் இப்ப என்ன ஒரு எழுத்து தனித்தும் பல எழுத்துக்கள் சேர்ந்தும் வருவது சொல் அப்படின்னு பாக்கலாம் இப்ப பூ அப்படின்னு சொல்றோம் இப்ப பூ அப்படின்பது ஒரு தனி எழுத்து இல்லையா பூ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் அது பொருள் உண்டா இல்லையா பொருள் இருக்கு இல்லையா அது தனித்து நிற்கும் பொழுதும் நமக்கு பொருள் தருகின்றது பூ மலர்ந்தது அப்படின்னு பல எரு எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் வரும்பொழுதும் அது நமக்கு பொருள் தருகின்றது அல்லவா எனவே ஒரு எழுத்தானது தனித்து நிற்கும் பொழுதும் அல்லது பல எழுத்துக்களோடு சேர்ந்து வரும் பொழுதும் நமக்கு பொருள் தருவதனை தான் நாம் சொல் என்கின்றோம் இப்ப சொல் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதனுடைய அடுத்தபடியான கட்டங்கள்னா என்னென்ன அப்படின்றத பாருங்க சொல் இரு தினைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சொல்லானது இரு தினைகளையும் ஐந்து பால்களையும் அப்படின்னா என்ன அப்படி இரு தினைகளையும் ஐந்து பால்களையும் அப்படின்னு பாருங்க இப்போ இரு தினை அப்படின்னா உயர் தினை அக்ரிணை இவைகளை தான் நம்ம திணைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஐந்து பால்களையும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஐந்து பால்கள் என்னென்ன ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலர் பால் பலவின் பால் இப்போ இரு தினைகள் அப்படின்னா உயர் தினை அக்ஜினை ஐந்து பால்கள் அப்படின்னா ஒன்றன் பால் பலர்பால் பலவின் பால் என்பன இவைகளை வரும் அப்படின்னு சொல்றாங்க மூவிடங்கள் அப்படின்னா என்னென்ன தன்மை முன்னிலை படற்கை இந்த மூன்று இடங்களிலுமே அது வரும் அப்படின்னு சொல்றாங்க உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் கூட வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் அது வந்து நிற்கும் தான் சொல் என்கின்றோம் புரியுதுங்களா இப்போ சொல் என்றால் என்ன அப்படின்றது சரி இப்போ இந்த சொல் வந்து வேறு பெயர்களில் கூட குறிக்கப்படுகின்றது பதம் மொழி கிளவி அப்படின்னு இந்த சொல்லுக்கு வேறு பெயர்களும் உண்டு பதம் மொழி கிழவி என்றால் சொல் என்பதுதான் பொருள் சரி அதுக்கு கீழே மூவகை மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இது உங்களுக்கு வினாக்களாக கூட கேட்கப்படும் சொல் என்றால் என்ன இல்லையா மூவகை மொழிகள் என்ன அந்த அதனுடைய வகைகள் சொல்லுங்கள் இல்லையா இப்படி கேள்விகள் கூட வரலாம் சொல் இதற்கான வேறு பெயர்கள் என்ன இப்படி கேள்விகள் உங்களுக்கு பலவாறாக தொடுக்கப்படலாம் இப்போ மூவகை மொழியில் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் தனிமொழி அப்படின்னா தனித்து நின்று பொருள் தருவது ஏற்கனவே நான் சொல்லல உங்களுக்கு முதல்ல சொன்னேன் தனித்து நின்றாலும் பொருள் தரக்கூடியது பூ இது தனித்து நின்றாலும் நமக்கு பொருள் தருது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ தனிமொழியும் அதை தான் சொல்லுது பாருங்கள் கண் படி இப்போது கண் படி அப்படின்னு சொல்லும் பொழுது கண் அப்படின்னாலும் நமக்கு பொருள் தரும் படி அப்படின்னாலும் நமக்கு பொருள் தரும் இதனை தான் தனிமொழி என்கின்றோம் தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் சேர்ந்து வந்து பொருள் தருவது அப்படின்னு சொல்றாங்க இரண்டும் அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகளா என்ன தனிமொழிகள் இப்போ கண்ணன் வந்தான் கண்ணன் ஒன்று வந்தான் என்பது இப்போ கண்ணன்னாலும் பொருள் உண்டு வந்தான் என்றாலும் பொருள் உண்டு இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்கள் கண்ணன் வந்தான் இப்போது தனிமொழியாக இருக்கக்கூடியது கண்ணன் என்பது ஒரு தனிமொழி வந்தான் என்பது ஒரு தனிமொழி இல்லையா இப்போ இதை சேர்த்து பார்த்தா கண்ணன் வந்தால் என்றாலும் நமக்கு பொருள் வருகின்றது எனவே இது தொடர்மொழி சரி பொதுமொழி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது ஒரு சொல் தனியாக இருக்கும் பொழுது ஒரு பொருளை தருதாம் அதுவே பிரிந்து நிற்கும் பொழுது வேறொரு பொருளை தருகின்றதாம் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ பலகை அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பலகை அப்படின்னா ஒரு பலகை அப்படின்னு நமக்கு அது இருக்கின்றது ஒரு பொருள் உண்டு அதற்கு இப்போ அதே வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் பல கூட்டல் கை இதை பிரித்தால் நமக்கு வேறு பொருள் புரிகின்றது நல்லா கவனிங்க பல பல கைகள் அப்படின்னு கூட இதை நம்ம பொருள் எடுத்துக்கலாம் பலகைன்னு பார்க்கும்பொழுது பழகை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதவே பிரித்தால் பல கூற்றல் கைன்னு பிரிக்கும் போது பல கைகள் போல அப்படின்னு நமக்கு பொருள் புரிகின்றது ஏன் இப்போ இந்த மூ வகை மொழிகளையும் இந்த சொல் அப்படின்றதையும் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்பில் பகுதி ரெண்டு நான் பதிவிடுறேன் வணக்கம்